உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே திருமூலுக்கும் ஒன்றே திருத்துதர் பவுல் எபேசியர்க்கு எழுதிய திருமூலத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-6 முடிய சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரிலும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லோருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லோருக்குள்ளும் இருப்பவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் கடவுள் முகத்தை தேடுவோரின் தலை முறையின் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலை முறையின் இவர்களே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பரம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே அல்லேலூயா அல்லேலூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி 12 பிரிவு பிரிவு 12 வாக்குகள் 54-59 முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்று சொல்லுகின்றீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்று சொல்லுகின்றீர்கள் அதுவும் நடக்கின்றது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன் நீங்கள் உங்களது எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்களது வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்
இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலரோ உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.